தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி துறைகளில் பணியாற்றும் அனைத்து நிலை அலுவலர்களும் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராதாபுரம் யூனியனில் உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த சந்தோஷ்குமார் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். இதில் ஏராளமான அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்த திரு சந்தோஷ்குமார் அவர்கள் 8/12/2021 அன்று காவல் கிணறு நம்ம அந்த ரயில்வே கேட் அருகிலே மர்மமான முறையிலே மரணமடைந்து கிடந்தார். அந்த தகவல் வந்து நம்ம அந்த ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ரயில்வே நிலைய போலீஸார் மூலம் இந்த ரயில்வே காவலர்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நம்ம ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அவர் உடல் சிதறி மிகவும் கொடூரமான முறையிலே மர்மமான முறையில் மரணமடைந்திருந்தார். இப்போ நம்ம அன்றைக்கே ஒரு நாள் நாங்கள் 9/12 அங்கே ஒரு போராட்டம் பண்ணியிருந்தோம். 10/12 போராட்டம் பண்ணியிருந்தோம். மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனுவை கொடுத்துருக்கோம். மனு உரிய நடவடிக்கை எடுக்கதாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு இந்த மர்மமான முறையில் அவர் மரணம் அடைஞ்சதுக்கு உரிய நீதி விசாரணை காவல்துறை பண்ணி அதில் யாரெல்லாம் தவறு வச்சுருக்காங்களோ அவங்க தண்டிக்கப்படணும். இதுதான் எங்கள் அனைத்து சங்கங்கள், ஊர வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம், ஊர வளர்ச்சித்துறை அலுவலர் ஒன்றியம், ஊர வளர்ச்சித்துறை உதவி பொறியாளர் நலச்சங்கம், ஊர வளர்ச்சித்துறை ஒன்றிய பணி மேற்பாளர்கள் சங்கம், ஊர வளர்ச்சித்துறை சாலை ஆய்வாளர்கள் சங்கம், ஊர வளர்ச்சித்துறை உள்ளாட்சி நம்ம ஊராட்சி செயலர்கள் சங்கம், இந்த அனைத்து சங்கங்களின் சார்பாக இந்த கோரிக்கை தான் முன்னிறுத்தி நாங்கள் மாவட்டம் முழுவதும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களையும் இன்றைக்கி வந்து எல்லாருமே அந்த மாஸ் சிஎல் எல்லாருமே இந்த தற்செயல் விடுப்பெடுத்து அனைத்து அளவில் இன்றைக்கி 9 ஊராட்சி ஒன்றியங்களையுமே வந்து லீவ் போட்டு எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த போராட்டத்துக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து சங்கங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதில் வந்து காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. மனு கொடுத்துருக்கோம். அதாவது எங்களுக்குடைய சந்தேகம் தான், அந்த 1 மணி நேரத்தில் அவருடைய மொபைலை ஆன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் யார்கிட்ட இருந்து அவருக்கு மிரட்டல் வந்திருக்கு அப்படிங்கிறது. அத்த ஏற்கனவே நாங்கள் இப்போ கடைசி நடந்த 9/10/2 நடத்துல இதுலேயும் ஆர்ப்பாட்டத்துலையும் நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். அந்த 1 ஹவரில் என்ன நடந்துச்சு அதை வந்து காவல்துறை கண்டுபிடிக்கணும் நாங்கள் கேட்குறோம். 3 தடவை மாவட்ட சந்திச்சாச்சு. நேற்று மாலை மாவட்ட சந்திக்கும் போது அதுதான் வலியுறுத்திருக்கோம். அந்த 1 ஹவரில் என்ன நடந்துச்சு, அந்த மொபைலை எடுத்து நீங்கள் இது பண்ணி அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா தெரிஞ்சிடும் யார்கிட்ட பேசினார், யார் அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவரை நீங்கள் அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்திட்டே இருக்கோம். அரசு ஊழியர்கள்னா ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற கருதி தான் பிள்ளைங்கள் எல்லாருமே குழந்தைகள் முதற்கொண்டு அனைவரும் இது பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஒரு தற்கொலை சம்பவம் நடக்குதுன்னா இப்போ குழந்தைகளே பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்காது. அதற்காகத்தான் நாங்கள் வந்து இப்போ பணி பாதுகாப்பு கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த நடத்திட்டு இருக்கோம். இது மாதிரி இது போல் சம்பவங்கள் நடந்துடக்கூடாது, அழுத்தங்கள் காரணமாக யாரும் தற்கொலை செஞ்சிடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் எங்களை பாதுகாக்கணும். மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் எங்களை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும், இந்த தற்செயல் போராட்டம் நடக்கும். அதனால் அது அரசும் மாவட்ட நிர்வாகமும் தகுந்த நடவடிக்கைன்னு நம்புகிறோம். நன்றி. இதில் வந்து ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது மாவட்ட பஞ்சாயத்து